ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட. நம்ம வந்து வெளியில் தான் சாப்பிட்ருப்போம், ஆனால் இனிமேட்டு நம்மளே நம்ம வீட்டில் சூப்பராக சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கால் மணி நேரமாக நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கிட்டேன். சிக்கன் வந்து எலும்பில்லாத சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர், 6-7 சொட்டு லெமன் சாறு, அரை ஸ்பூன் கார்ன் பவுடர், 1/4 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பெரிய பாத்திரமாக அகலமாக எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக தண்ணி நிறையா வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வந்து உப்புலாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்மதி அரிசியை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்பீடில் வைங்க. நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது முக்கால் ஸ்பீடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆகாது, சூப்பராக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்குள்ளே வந்து சிக்கன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து லைட்டாக நல்ல கலர் கோல்டன் கலராக வரணும். அப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இது பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் 3 பேட்சாக நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கேரட், பீன்ஸ், கோஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. காய்கறிகளுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், அப்பப்போ நமக்கு தேவையானதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வைக்கும் போது நம்ம காய் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். வெந்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதில் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல ரைஸு, அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வந்து கிண்டி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிண்டினீங்கன்னா நமக்கு சாப்பாடு வந்து உதிரியாக இருக்காமல் உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே நம்ம கலரிக்கலாம். பாருங்கள், நல்லா கலரியாச்சு ஃபுல்லாக. இதில் நம்ம சிக்கன், அப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள். நம்ம ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் போட்டதுனால தேவைக்கேற்ப நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா போதும். பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த முறையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, சி யூ. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Take care, friends.